بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஓர் தகவல் எனும் அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நமது அர்ரிசாலா அழைப்பு மையம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. பணிவை குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய இந்த அருள்முறையாம் திருமறையில் மிக அற்புதமான வசனம் ஒன்று, வஹ்ஃபித் ஜனாஹக, நபியே உம்முடைய பணிவு எனும் இறக்கையை நீர் தாழ்த்துவீராக. இறை நம்பிக்கையாளர்களில் உம்மை பின்பற்றுபவர்களுக்கு இந்த வசனம் எதை குறிக்கிறது? இறை தூதர் ஸல்லல்லாஹுடைய ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் வழிகாட்டலுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்களாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் இறை தூதரே உங்களுடைய பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். அப்படியானால் அவ்வளவு உயர்வான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய சக தோழர்களிடத்திலே திணைக்கும் தங்களை விட சிறப்பிலும் தங்களுடைய ஆளுமைக்கு கீழே இருப்பவர்களிடத்தில் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கே கட்டளையிடுகிற போது நாம் எம்மாத்திரம் என்பதை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் நம்மை விட தகுதியில், வசதியில், அல்லது பதவியில், அல்லது பட்டத்தில், படிப்பில், அறிவில், அனுபவத்தில், அல்லது வயதிலே கூட குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் மானம், மரியாதை, உணர்வு, உணர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அனைவரிடத்திலும் பணிவு என்கிற அந்த குணத்தை, அந்த அற்புதமான பண்பை கடைபிடிப்போம். இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.